வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தமிழ்மணி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா எல்ஐசினுடைய நியூ பீமா பச்சத் பிளான் நம்பர் நைன் ஒன் சிக்ஸ் இந்த பாலிசி எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து லான்ச் பண்ணாங்க சரிங்களா இந்த பாலிசி வந்து இந்த பாலிசினுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி அதாவது ஒரே தவணை நீங்கள் கட்டினா வந்து போதும் நான் லிங்க்டு பாலிசி சரிங்களா பங்கு சந்தை சாராத பாலிசி வித் ப்ராஃபிட் சரிங்களா வித் ப்ராஃபிட் மணி பேக் பிளான் இது வந்து ஒரு மணி பேக் பிளான்னா உங்களுக்கு வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மணி பேக் வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த பாலிசி பற்றி தான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் எட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு உள்ள குழந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி வந்து எடுக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் எட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு சரிங்களா பாலிசி டேர்ம் என்னென்ன டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது வருஷம் பாலிசி எடுத்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் எடுத்துக்கலாம் பதினஞ்சு வருஷம் இந்த மூணு டேர்மில் மட்டும் இந்த பாலிசி வந்து எடுத்துக்கலாம் அந்த டேர்முக்கு எந்தெந்த டேர்முக்கு எந்தெந்த ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் எட்டு என்ட்ரி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒம்பது வயசு ஒம்பது வருஷம் நீங்கள் பாலிசி எடுக்கிறது இருந்தால் ஐம்பது வயசு உள்ள நபர் வந்து ஒம்பது வயசு வரைக்கும் பாலிசி எடுக்கலாம் மினிமம் ஷேமன் அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் அதே வந்து அறுபத்ரெண்டு வயசு உள்ளவங்க வந்து பன்னெண்டு வருஷம் எடுத்துக்கலாம் சரிங்களா மெச்சூரிட்டி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் முடிகிற மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து செம்ம ஷூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பதாயிரம் அறுபத்தஞ்சி பதினஞ்சு வருஷம் நீங்கள் பாலிசி எடுத்திங்கன்னா அறுபத்தஞ்சி வயசுல வந்து முடிகிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அதுக்கு வந்து செம்ம ஷூட் வந்து எழுபதாயிரம் சரிங்களா இது போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேம் வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் செம்ம ஷூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட் எவ்வளோ வேணும்னா நீங்கள் வந்து செம்ம ஷூட் வந்து எடுத்துக்கலாம் காப்பத்தொக்கி எடுத்துக்கலாம் செம அந்த செம ஷூட் வந்து எந்த மல்டிபிள்ஸில் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரனுடைய ம வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சரிங்களா முப்பத்த முப்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தஞ்சாயிரம் அதுக்காக நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அப்படி எடுத்துக்கலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அது போல் எடுத்துக்கலாம் எழுபது எழுபத்தஞ்சு அப்படி போல் எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா என்னென்ன ரை ரைடர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிடிபி ரைடர் அண்ட் டேர்ம் ரைடர் வந்து இருக்குது இதில் வந்து சரிங்களா எந்த டேம்மு எவ்வளோ ஃபுல் டேர்முக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைடர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மோட் ஆஃப் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேமெண்ட் தான் சிங்கிள் பேமெண்ட் சிங்கிள் ப்ரீமியம் தான் அந்த பாலிசியில் வந்து ஒரே சிங்கிள் ப்ரீமியம் மட்டும் ஒரே ஒற்றை தவணை மட்டும் நீங்கள் வந்து செலுத்தினா வந்து போதும் சரிங்களா ஐ ஷம ஷூட் ரிபேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒம்பது வருஷம் பாலிசி எடுத்திங்கன்னா அப் டு எழுபதாயிரம் வரைக்கும் எந்த தள்ளுபடியும் இல்லை எழுபத்தஞ்சிலேருந்து ஒன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஆறு பர்சென்ட்டும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துலேருந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்டு பர்சென்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான செம்மச்சூட எடுக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அதே வந்து நீங்கள் பன்னெண்டு வருஷம் பாலிசி எடுத்திங்கன்னா வரைக்கும் வந்து எந்த தள்ளுபடியும் கிடையாது ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் நாலு பர்சன்ட்டோ ரெண்டு லட்சத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அதே வந்து பதினஞ்சு வருஷம் டேர்ம் எடுத்திருந்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் அந்த தள்ளுபடியும் கிடையாது ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் மூணு பர்சன்ட்டும் மூணு லட்சத்துக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெபர் ஷூட் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாலிசி லோன் ஒரு வருஷம் நீங்கள் முடிஞ்சதாவே வந்து பார்த்திங்கன்னா பாலிசி லோன் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் மற்ற பாலிசிலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சதால் தான் வந்து பாலிசி லோன் எடுக்க முடியும் இந்த பாலிசியில் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதாவே நீங்கள் வந்து பாலிசி லோன் வந்து எடுத்துக்கலாம் சரண்டர் சரண்டர் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து சரண்டர் பண்ணால் வந்து எழுபத்தஞ்சு பர்சென்ட் சிங்கிள் பிரீமியத்தில் இருந்தோம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா தொண்ணூறு பர்சன்ட் சிங்கிள் பிரிமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலண்ட்ரு விலை வந்து கிடைக்கும் டேட் பேக்கிங் டேட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா இருக்குது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் பேக்கிங் வந்து முன்கூட்டியே பாலிசி எடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ல பார்த்திங்கன்னா சிங்கிள் பிரிமத்துக்கு வந்து ஏடிசியில் வந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்ட் வரைக்கும் ஷம் ஷூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் மெச்சூரிட்டி வந்து டேக்ஸபிள் இருக்கும் டெத் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் டென் டீ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷம ஷுட் அண்ட் டெத் சரிங்களா டெத்துக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் செம ஷூடுன்னு கிடைக்கும் டெத் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பஸ் அதாவது முதல்ல ஐந்து வருஷத்துக்குள்ளே ஏன்னா டெத்தாக ஆச்சுன்னா ஷம ஷூடு கொடுப்பாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சம ஷூடும் ப்ளஸ் லாயால்ட்டி அடிஷன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க சரிங்களா சர்வேல் பெனிஃபிட் இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக் பாலிசின்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வருஷம் நீங்கள் பாலிசி டேர்ம் எடுத்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஆஃப்டர் வந்து மூணு வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாவது வருஷம் ஆறாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வருவாங்க அது வந்து நீங்கள் பன்னெண்டு வருஷம் டேர்ம் எடுத்திங்கன்னா மூணாவது வருஷம் ஆறாவது வருஷம் ஒன்பதாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி பேக் கிடைக்கும் அது வந்து பதினஞ்சு வருஷம் பாலிசி எடுத்திங்கன்னா மூணாவது வருஷம் ஆறாவது வருஷம் ஒன்பது வருஷம் பன்னெண்டாவது வருஷம் இந்த நாலு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தருவாங்க சரிங்களா பண்ணி பெனிஃபிட் மெச்சூரிட்டில என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரீமியம் பெய்டு சரிங்களா நம்ம எவ்வளோ சிங்கிள் ப்ரீமியம் கட்டியிருக்கமோ அதுவும் ப்ளஸ் லாயாலிட்டி அடிஷன் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க சரிங்களா மெச்சூரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெச்சூரிட்டி டெத் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சாவது வருஷம் பத்தாவது வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுபோல் வந்து இந்த இந்த இதில் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு உள்ள நபர் காப்பத்தொகை ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு பாலிசி எடுத்தார்ன்னா பன்னெண்டு வருஷம் டேர்ம் எடுக்கிறாரு அவருக்கு எவ்வளோ சிங்கிள் பிரீமியம் வரும் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு வந்து மூணு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபாய் கட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அஞ்சு லட்சத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று நாற்பது கட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கட்டினா போதும் அதுக்கு வந்து அவருக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முப்பத்தஞ்சு வயசில் பாலிசி எடுக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாவது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிடிஓ வந்து கிடைக்கும் சரிங்களா சர்வேல் பெனிஃபிட் கிடைக்கும் பதினஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு லட்சத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்களா அதே பார்த்தீங்கன்னா நாற்பத்தொராவது வயசில் திருப்பி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் நாற்பத்தி நாலாவது வயசில் திருப்பி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் அவர் வந்து ஒரு நாற்பது வயசில் வந்து டெத்தாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பண்ணிவிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஷெமா ஷூட் சரிங்களா ஷெமா ஷூட் எவ்வளோ அஞ்சு லட்சம் ப்ளஸ் லாயல் அடிஷன் அது பார்த்தீங்கன்னா லாயல் அடிஷன் பார்த்திங்கன்னா துறைமா வந்து போகிறோம் நம்ம வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் மொத்தமாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா அஞ்சு லட்சத்த நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடையில கொடுத்த அந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அது க அதில் கணக்குல இல்லாமல் அப்படியே ஃபுல் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் டர்ம் ரைடர் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் டேர்ம் ரைடர் எடுத்திருந்தால் அது அப்போ எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஷமா சுடம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்போ மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா பத்து லட்சி நாற்பத்தி மூணாயிரத்து எழுநூற்றி வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவே வந்து இன் கேஸ் வந்து அவர் ஆக்சிடண்ட்டில் இருந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு போட்டிங்கன்னா ஒரு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் அஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மொத்தம் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சரூபா அடிஷ் ஆக்ஷன் பெனிஃபிட் ப்ளஸ் ஏற்கனவே வந்து பத்து லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் மொத்தம் வந்து பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு லட்சுமி பாலிசி எடுத்திருந்தா இதை வந்து பார்த்திங்கனா மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அது முப்பத்தஞ்சு வயசு உள்ள நபர் வந்து பன்னெண்டு வருஷம் பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா நாற்பத்தேழு ஏழு வயசுல வந்து மெச்சுரிட்டி ஆகும் மெச்சூரிட்டியில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆஃப் ப்ரீமியம் அவர் எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருந்தாரோ அது சரிங்களா மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா கட்டியிருந்தாருங்களா அதுவும் ப்ளஸ் லாயல் அடிஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துறைமா வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபாவும் கொடுப்பாங்க மொத்தம் டோட்டலாக எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது இந்த தான் அந்த பாலிசினுடைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய சேனல் ஜீவனா டிவி வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்